வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 11 தலைப்பு அர்மகதோன் யுத்தம் பக்கம் 748 முதல் 753 வரை. பேராசிரியர் ஜிடி ஹெரான் யோகா கல்லூரியை சார்ந்தவர். சில ஆண்டுகளுக்கு முன் கூறியதாவது, உலகளாவிய மாறுதல்களுக்கான அறிகுறிகள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன. போட்டியின் ஓட்டமானது எதிர்பார்ப்பின் மனோபாவத்துடன் அதனுடைய புதிய ஞானஸ்நிறைவு பெறும் வரையில் கடினமாக இருக்கிறது. உலகில் வாழும் எல்லாவற்றின் மேல் வரும் மாபெரும் ஆபத்தில் முதலாவது வேதனையை சமூகத்தின் ஒவ்வொரு நரம்பும் உணர்கிறது. மேலும் ஒரு தெய்வீக விடுதலை வெளிப்பட வேண்டியுள்ளது. அந்த விடுதலை எப்படி இருக்கும், அது எப்படி கொண்டு வரப்படும் என்று அவர்கள் அறியவில்லை. தற்போது நடைமுறையில் இருக்கும் எல்லா மத மற்றும் அரசியல் சக்திகளையும் வருத்தப்படுத்தும் ஒரு புரட்சியின் ஆரம்பத்தில் நாம் இருக்கிறோம். சமூக புரட்சியானது நமது நூற்றாண்டை முடிவுக்கு கொண்டு வந்து அடுத்த நூற்றாண்டை ஆரம்பித்து மனுஷகுமாரனின் சிலுவை மரணம் முதல் உண்டான கிறிஸ்தவ ராஜ்யத்தை கிறிஸ்தவர் ஆக்குவதற்கு அழைக்கிறது. ஆனால் ஐயோ, இந்த அழைப்பு கவனிக்கப்படவில்லை. அதிகாரத்தில் சிறுபான்மையாய் உதவியற்ற நிலையில் இருந்தவர்களை தவிர மற்றவர்களுக்கு உண்மையில் கேட்கப்படவில்லை. சுயநலத்தின் கூக்குரல் அத்தனை அதிகமாகவும் சம்பிரதாய கட்டுகள் அத்தனை வலிமையானதாகவும் இருக்கிறது. வரப்போகிற சமூக பேரதிர்ச்சி புரட்சியின் வேதனை இந்த மாறுதலை பாதிக்கும். நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். ஏசாயா 28 அதிகாரம் 17 வசனம் என்று வேதம் கூறுவதற்கு ஏற்ப பூமி அனைத்திற்குமான நீதியான நியாயாதிபதி ஏற்பாடு செய்யும் நியாயமான தெய்வ தண்டனையின் அடையாளங்களை இடைவிட அதிகமாக வெளிக்காட்டக்கூடிய ஒன்று இருக்காது. யூதயுகத்தின் அறுவடையில் மாம்சீக இஸ்ரவேலர் மீது வந்த மாபெரும் உபத்திரவம் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. அதை போன்ற ஒன்றாகவே பிரெஞ்சு புரட்சியும் இருந்தது. அதை போலவே தற்காலத்தின் துயரம் உச்ச நிலையை அடையும் போது அதுவும் வெளிப்படையாய் தெரியும். வரப்போகும் உபத்திரவத்தையும் கூட அறிவுறுத்துகின்றார். அவர் கூறுகிறதாவது, பிரெஞ்சு புரட்சியை கூர்ந்து கவனித்தால் பூமியின் மேல் வருகிற பயங்கரமானவைகள் எல்லாவற்றிற்கும் மேல் அதன் கடுமை வெளிப்படையாய் தெரியும். நியாயமான தண்டனையின் ஒரு பகுதியை இதற்கு முன் உலகம் கண்டதில்லை. ஒருவேளை அது ஏராளமான தீமைகளை அனுபவித்திருக்குமே, ஆனால் அது ஏராளமான தீமைகளை முன்கூட்டியே சிந்தித்து தூக்கி எறிந்திருக்கும். ஒரு தேசத்தின் எல்லா பழமை வாய்ந்த நிறுவனமும் காலத்தால் மதிக்கப்படும் பழக்கங்கள் யாவும் ஒரே நிமிடத்தில் மறைந்து போனது. சமூக அரசியல் முறைமைகள் தாக்குதலுக்கு முன்பே விழுந்து போனது. ஏகாதிபத்தியமும் பிரபுத்துவமும் சபையும் ஏறக்குறைய எதிர்ப்பை காட்ட முடியாமல் அழிக்கப்பட்டு அரசாங்கத்தின் மொத்த திட்டமும் உபயோகமற்றதாக போய்விட்டது. அங்கே ராஜரீகமும் பிரபுக்கள் ஆட்சியும் ஆசாரியத்துவமும் பெரும் பாவம் செய்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நல்ல காரியங்களாக கொஞ்ச காலங்கள் இருந்த பிறப்பு, பதவி, செல்வம், நல்ல உடைகள், மேன்மையான மரியாதைகள் எல்லாம் இவ்வுலகத்தில் ஆபத்தாகவும் துன்பங்களாகவும் மாறிவிட்டன. கிறிஸ்தவத்தை ஒழித்து தடை செய்து நியாயமான காரணத்திற்காக மதத்தை முறியிழக்க செய்து தேசியின் இடத்தில் புதிய பெண் தெய்வத்தை அறிவுறுத்திய தேசமானது தனிப்பட்ட கிறிஸ்தவத்தால் மிகுந்த நியாயமற்ற முறையில் பெரும் துன்பம் அடைய வேண்டும். பொதுவான அறிவிப்பு முறைகளையும் வணக்கத்தையும் காலத்தை கவனிக்கும் பொதுவான முறைகளையும் அழிப்பதற்கும் பூரண அழிவிற்கும் ஜனங்கள் போர் தொடுத்தனர். நீ ஒரு பாவம் என்று அருவறுப்புடன் நோக்கவும், நேர்மையான கணத்திலிருந்து ஒரு அருவறுப்பு என சிறுமைப்படவும், வாரங்களை வருடக்கணக்காக மாற்றவும், கடந்த மாதங்களை அறியப்படாமல் பண்ணவும் நல்ல காரணங்கள் இருக்க வேண்டும். சிறுமைக்கு தள்ளப்பட்ட வழிகளை விருப்பதற்கு காரணம் வேண்டும். உயர்குலத்தோரின் சிதையுண்ட மண்டபங்கள், ராஜ குடும்பத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், சிறைச்சேதம் செய்யப்பட்ட மன்னரும் ராணியும், பரிதாபமாய் மரணத்தை தழுவிய பிரெஞ்சு இளவரசர்கள், கொலை செய்யப்பட்ட குருமார்களும் பிரபுக்களும், வலிமை மிக்க சிறைச்சேத இயந்திரம், தாராளமான திருமணங்கள், நிதானி தோல்பதிலிடும் ஆலை,
லாயரா ஆற்றுக்குள் ஒருசேர கட்டி வீசப்பட்ட ஜோடிகளும் அதோடு ஆண் பெண் இவர்களது தோளால் செய்யப்பட்ட கையுறைகள் ஆகிய இவை யாவுமே படு பயங்கரமானவைகளாக இருக்கின்றன. ஆனால் அவைகள் யாவும் தெய்வ தர்சனைக்கான வார்த்தை ஜாலங்கள். பழிவாங்கும் தேவதையின் கம்பீரமான தோற்றத்திற்கு இவைகள் சான்றாக விளங்குகின்றன. செல்வந்தரும் பிரபுக்களும் சந்தோஷமாக இருப்பதற்கு காரணமான வரிச்சுமையின் கீழ் நசுக்கப்பட்டு துர்பாக்கியமான குடிமக்கள் அநியாயமான யுத்தங்கள் மற்றும் நேர்மையற்ற வரிச்சுமையால் ஏற்பட்ட பஞ்சங்கள், அதன் பிறகு பட்டினியை குறித்து முறையிட்டதற்காக மட்டும் 20 அல்லது 50 பேராக சுட்டு வீழ்த்தப்படுதல் அல்லது தூக்கில் தொங்குபடப்படுதல், இவை யாவும் பல நூற்றாண்டுகளாய் சம்பவித்து வருகின்றன. போரிட் மற்றும் பியாரில் வருடக்கணக்காக ராணுவத்தினால் வதைக்கப்பட்டு சிவனிசில் மிருகங்களைப் போல் வேட்டையாடப்பட்டு பல்வேறு வேதனைக்குரிய வழிகளில் பல்லாண்டுகளாக பல்லாயிரக்கணக்கானோர் கொன்று குவிக்கப்பட்டதாயும் பாரிஸின் தெருக்களில் கோடிக்கணக்கான புராட்டஸ்டன்ட் சபையால் கொலை செய்யப்பட்டதையும் இவைகள் நினைவுக்கு கொண்டு வருகின்றன. ரோம சபை மற்றும் போப்பின் அதிகாரத்தோடு தொடர்பு கொண்டதை விடவும் அதிக வன்மையும் அல்லது தீர்க்கமான தெளிவுடன் பிரெஞ்சு புரட்சியின் பழுக்கிற்கும் செயல் வேறு எதிலும் இருந்ததில்லை. மிகவும் பயங்கரமானதொரு போராட்டத்திற்கு பின் சீர்திருத்தத்தை நிராகரித்ததில் பிரான்ஸ் விசேஷ இடத்தில் இருந்தது. மேலும் இந்த நிராகரிப்பின் நடவடிக்கையில் இப்படிப்பட்ட ஏராளமான குற்றங்கள் அழியாமல் நினைவில் நிற்கின்றன. இவ்வளவு படுகோபத்துடன் இருப்பதற்கு காரணமான அதே ரோம சபைக்கு எதிராக தனது உக்கிரத்தை திரும்பவும் ரோம சபையின் ஆராதனையை ஒழிக்கவும் அவளது மாபெரும் மிக பிரபலமான நகரங்களின் தெருக்களில் திரளான குருமார்களை படுகொலை செய்யவும் அவள் பல்லாயிரக்கணக்கான புரொட்டஸ்டன்டாரை கொலை செய்து வேட்டையாடி நாடு விட்டு நாடு கடத்தியது போலவே அவர்களை அவர்களுடைய எல்லை மட்டுக்கும் வேட்டையாடி வேறு தேச கரைகளில் அவர்களை தூக்கி எறியவும் போப்பு எல்லைக்குட்பட்ட பகுதிக்குள் யுத்தத்தை எடுத்து செல்லவும் பாதுகாப்பற்ற போப்பு ராஜ்யத்தின் மீது எல்லாவித சாபத்தையும் அவமானத்தையும் குவிப்பதற்காகவும் பிரபுத்துவ ராஜரீகம் மற்றும் போப்பல் பிரான்சின் தகாத செயல்களின் நேரடி விளைவுகளை காட்டிலும் பிரெஞ்சு புரட்சியின் அதீத செயல்கள் அத்தனை தண்டனைக்குரியவைகளாக இருக்கவில்லை. புராட்டஸ்டன் சபையின் மீதான ரோமன் கத்தோலிக்க சபையின் துன்புறுத்தல் ஆன்மீக மற்றும் மத மீறுதல்களுக்கு எதிரான ஒரு விளைவு என்று புரட்சியினை விவரிப்பது அதனுடைய நிலைகளில் ஒன்றாகும். ரோம சபை மற்றும் போப் ராஜ்யத்திற்கு மிகவும் நேர் எதிராய் அந்த பிரபாகமானது வெடித்து சிதறிய உடனேயே சபையின் சொத்துக்களானவை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. பிரெஞ்ச் மதகுரு தனது மேல்நிலை ஸ்தானத்திலிருந்து தாழ்ந்து ஒரு சம்பளம் வாங்கும் ஸ்தானத்திற்கு வந்துவிட்டார். சன்னியாசிகளும் கன்னியாசிரிமார்களும் உலக நிலைக்கு விடுவிக்கப்பட்டனர். அவர்களது ஸ்தாபனங்களுடைய சொத்துக்கள் யாவும் பறிமுதல் செய்யப்பட்டன. புராட்டஸ்டன்ட்கள் முழு மத சுதந்திரத்திற்கும் அரசியல் சமநிலைக்கும் உயர்த்தப்பட்டனர். அதன் பிறகு விரைவில் ரோமன் கத்தோலிக்க மதமானது சம்பிரதாயப்படி ஒழிக்கப்பட்டது. நெப்போலியன் போனபார்ட் நாவியற்ற 6 வயசுக்கு எதிராக போர் தொடுத்தார். புனித மதகுரு போப்பாண்டவர் பிறருடைய ஆதரவில் இருக்கும் நிலைக்கு நலிவடைந்தார். பெத்தியர் ரோமுக்கு நேராக படைகளுக்கு ரோம குடியரசு ஒன்றை நிறுவி போப்பை கைது செய்தான். லேண்டனிக்கு போப்பாண்டவர் நாசிகரின் முகாமுக்கு எடுத்து செல்லப்பட்டு ஒரு சிறையிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றப்பட்டு முடிவில் அவர் பிரான்சுக்கு கைதியாக கொண்டு செல்லப்பட்டார். இங்கு வெலென்சில் மரித்தார். இங்குதான் இவரது குருவார்கள் கொல்லப்பட்டனர். அவரது அதிகாரம் நீக்கப்பட்டது. அவரது நிர்வாகமும் கீர்த்தியும் கேள்விக்குரியதானது. காமன்வெல்த்தின் மோசமான போர் வீரனின் பாதுகாப்பில் கசப்பான வாழ்க்கையை 10 வருட காலம் அனுபவித்தார். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் உலகத்தையே வியக்க வைக்கும் வகையில் அது மிகச் சரியானதொரு நியாயம் வழங்குதலின் ஒரு பகுதியாக இருந்தது. எண்ணிலடங்கா புராட்டஸ்டன்டாரை தனது கட்டளையினால் கொலை செய்த அதே பிரான்ஸ் தேசத்தினால் சபை தடை செய்யப்பட்டது. பிரெஞ்சு போர் வீரரால் மிகவும் இரக்கமாற்ற முறையில் வேட்டையாடப்பட்ட இடமாகிய அந்த ஆல்வின் பள்ளத்தாக்கின் அருகே புராட்டஸ்டன்டாரின் போராட்டத்தினால் அதே டாப்பின் நிலவு போப்பின் துக்ககரமான முடிவால் புனிதமாக்கப்பட்டது. ரோம சபை அரசாங்கம் ரோம குடியரசாக மாறியது. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் போப்பின் மற்றும் ராவுண்டே என்பவரின் கீழ் ரோம சபை ராஜ்யமானது. அதே கன்று தேசம் இப்போது அதை தூக்கி எறிந்து விட்டது.
போப்பின் சாம்ராஜ்யம் 18th நூற்றாண்டின் முடிவில் வீழ்ச்சியடைந்தது. அதனால் 6th பயஸ் தான் கடைசி போப் என்றும் போப் அரசு அழிந்துவிட்டது என்றும் பெரும்பாலான ஜனங்கள் நினைத்தனர். ஆனால் பிரெஞ்சு புரட்சி நியாய தீர்ப்பின் ஆரம்பமே அன்றி முடிவல்ல, தண்டனை நிச்சயமும் தவிர்க்க முடியாததும் ஆகும். இது நீண்ட காலத்திற்கு உரியதும் தாமதமாகிறதுமாய் இருக்கும். இது பலவித வினோதமான சம்பவங்களால் நிறைந்திருக்கும். அவ்வப்போது இதிலிருந்து தப்பித்துக் கொள்வது போல் தோன்றும். ஆனால் இந்த தண்டனை மிகுந்த வேதனைக்கும் அவமானத்திற்கும் உரியதாகவும் இருக்கும். பின்வரும் இந்த 2 எடுத்துக்காட்டுகளை காட்டிலும் எவ்விதத்திலும் கசப்பும் கொடுமையும் குறைந்ததாய் இல்லாமல் அதற்கு மாறாய் அதைவிட பயங்கரமாய் அத்தோடு மிகவும் பொதுவானதாகவும் இருக்கும் என்று வரப்போகும் உபத்திரவம் குறித்து நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஏனெனில் 1 சௌகரியங்கள் மற்றும் ஆடம்பரங்களுக்காக மட்டுமன்றி வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் கூட எப்போதும் இருந்ததை காட்டிலும் மனிதர் அதிகப்படியாக சார்ந்திருக்கக்கூடிய நிலையை தற்கால நிலைமைகள் கொடுக்கின்றன. நிறுத்தப்பட்ட ரயில் போக்குவரத்தினால் மட்டுமே நமது மிகப்பெரிய நகரங்களில் ஒரே வார காலத்தில் பட்டினியின் நிலைமையை கொண்டு வரக்கூடும். அதோடு வர்த்தகம் மீது ஆதாரப்பட்டிருந்த ஒவ்வொரு தொழிலையும் சமிக்க செய்யக்கூடிய அளவிற்கு பொதுப்படையான அராஜகம். 2 கர்த்தர் விசேஷமாய் அறிவிப்பது என்னவெனில், வரப்போகும் உபத்திரவமானது யாரொரு சாதியும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாகிறாத ஆபத்து காலம் என்கிறார் தானியேல் 12:1. யோயேல் 2:2. மத்தேயு 24:21. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 753 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.